வணக்கம். ஆல் இன் ஒன் ஜூன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 22 செப்டம்பர் மாதம் கிருத்திகை தினம், முருகனுக்கு உகந்த நாள் வருகிறது. கிருத்திகை தினத்தில் ஏன் நாம் விரதம் இருக்கிறோம் மற்றும் கிருத்திகையின் சிறப்பு மற்றும் விரதம் பூஜை மற்றும் வழிபாட்டு முறைகளை நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது நாளைய தினம் கிருத்திகை, முருகனுக்கு உகந்த நாள், அதை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நாளைய தினம் 22 தேதி செப்டம்பர் மாதம் கிருத்திகை வருகிறது புரட்டாசி மாதத்தில். அதாவது கிருத்திகை தினம் முருகனுக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுகிறது மற்றும் கிருத்திகை தினத்தில் நாம் ஏன் விரதம் இருந்து முருகனை வழிபட வேண்டும் மற்றும் அதனுடைய பலன்கள் என்ன மற்றும் சிறப்பு பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது 27 நட்சத்திரங்களில் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் பிறந்தார் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் ஏன் சிறப்பு வாய்ந்ததாக விளங்குகிறது என்றால், முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளாக கிருத்திகை நட்சத்திரத்தன்று கார்த்திகை பெண்களால் தூக்கி எடுத்து வளர்க்கப்பட்டார். 6 கார்த்திகை பெண்களால் முருகப்பெருமான் தூக்கி எடுத்து அவர்களால் வளர்க்கப்பெற்றார். அதனால் சிவபெருமான் கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் வண்ணம் அவர்கள் பெயர் சிறப்பு மிக்க வேண்டும் என்று கார்த்திகை என்று பெயரிட்டார். மற்றும் சிவபெருமான் கார்த்திகை நட்சத்திரமாக்கினார். 6 குழந்தைகளாக அந்த தீப்பொறிகள் சிதறியதால் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதினால் கார்த்திகை நட்சத்திரம் என்று சிவபெருமான் பெயரிட்டார். மேலும் கார்த்திகை பெண்களால் முருகப்பெருமான் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு கார்த்திகேயன் என்று மற்றொரு பெயர் உண்டு. அதனால் முருகப்பெருமானின் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரமாகும் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது கிருத்திகை தினத்தில் விரதம் இருப்பதால் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி மற்றும் 6 கார்த்திகை பெண்களின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது. அதனால்தான் கிருத்திகை தினத்தன்று நாம் விரதமிருந்து முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் சகல பாவங்களும் மற்றும் மனவேதனைகளும் மற்றும் துன்பங்களும் விலகும் என்பது நம்பிக்கை. இது போன்று வேறு எந்த விரதங்களுக்கும் சிறப்பு இருக்காது. கார்த்திகை விரதம், அதாவது கிருத்திகை அன்று விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த விரதமாகும். அதனால் நாளைய தினம் 22 தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை வருகிறது. அதனால் நாளைய தினம் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் மேலும் சிறப்பு மிக்க தினமாக கருதப்படுகிறது. அதாவது வழிபாடு என்று பார்த்தோமே ஆனால், நாளைய தினம் கிருத்திகை தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து பின்னர் முருகப்படம் இருந்தால் முருகப்படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு வாசனை மலர்களால் அலங்கரித்து பூஜை அறையை சுத்தம் செய்து கோலம் போட்டு வாசலில் கோலம் போட்டு முருகப்பெருமான் எதிரே 6 நெய் தீபம் ஏற்ற வேண்டும். 6 என்பது 6 கார்த்திகை பெண்களை குறிப்பிடுகிறது. அதாவது 6 தீப்பொறியாக முருகப்பெருமான் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட
ஏற்பட்டதால் ஆறு விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். மேலும் நாளைய பொழுது விரதம் இருக்க வேண்டும் என்பவர்கள் விரதம் இருக்கலாம். வெறும் பால் பழம் சாப்பிட்டு பழச்சாறு அருந்தி மற்றும் மாலையில் முருகப்பெருமானை கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். அதாவது கிருத்திகை ஞாயிற்றுக்கிழமையில் இந்த தடவை வருது. ஞாயிற்றுக்கிழமையில் வரும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதனால் சூரிய பகவானின் அருளும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். அதனால் நாளைய பொழுது நம்ம கிருத்திகை விரதம் இருந்தால் நமக்கு சூரிய பகவானின் அருளும் மற்றும் முருகப்பெருமானின் அருளும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். கிருத்திகை விரதம் இருந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். அதாவது கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டு பூஜை செய்து காலை முதல் மாலை வரை எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்தால் நமக்கு ஆளுமை திறன் மேம்படும். மற்றும் மாணவர்கள் அவர்களுடைய கல்வி திறன் மேம்படும், ஞாபக சக்தி மேம்படும், மற்றும் அறிவு கூர்மை உண்டாகும் என்பது ஐதீகம். மற்றும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணமாகி குழந்தை பேறு கிட்டும். அதாவது 12 ஆண்டுகள் தொடர்ந்து கிருத்திகை விரதம் இருப்பவர்களுக்கு முருகப்பெருமான் தரிசனம் கிடைக்கும் என்பது உண்மையாகும். மேலும் நாளைய தினம் நாம் முருகன் பாடலை பாடலாம். மற்றும் கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம் மற்றும் வேல்மாறல் மந்திரத்தை நாம் ஜபிக்கலாம். அதாவது கிருத்திகை தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. அன்றைய தினத்தில் நாம் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டு நம் வேண்டுதல்களை வைத்தால் கண்டிப்பாக அடுத்த கிருத்திகைக்குள் அது நிறைவேறும் என்பது நம்பிக்கை. நாளைய தினம் காலை முதல் மாலை வரை முருகப்பெருமானை நினைத்து கொண்டு நாம் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ என்ற முருகப்பெருமானை நினைத்து அந்த மந்திரத்தை நாம் ஒரு நோட்டில் நாம் எழுதலாம். அதாவது 108 முறை, 51 முறை அல்லது 21 முறை நாம் எழுதலாம். மற்றும் முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் மற்றும் இனிப்பு வகைகளை படைத்து அவருக்கு நைவேத்தியமாக காண்பித்து மற்றவர்களுக்கும் விநியோகித்து விரதத்தை முடிக்கலாம். கோவிலுக்கு செல்லும் பொழுது நாம் முருகப்பெருமானுக்கு உகந்த பூக்கள், வாசனை மலர்கள் மற்றும் அர்ச்சனை பொருட்கள் மற்றும் பிரசாதங்கள் ஆகியவற்றை எடுத்து சென்று முருகப்பெருமானை தரிசிக்கலாம். கிருத்திகை விரதம் என்றாலே சிறப்பு மிக்க விரதமாகும். அதனால் கிருத்திகை தினத்தன்று விரதம் இருந்தால் 6 கார்த்திகை பெண்களின் அருளும் மற்றும் சிவபெருமானின் அருளும் மற்றும் பார்வதி தேவியின் அருளும் கூடிய 3 தெய்வங்களின் அருளும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாளைய தினம் வருகிறதால் சூரிய பகவானின் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் நாளைய தினம் நாம் மறந்துவிடக்கூடாது. கிருத்திகை அதாவது முருகனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வாழ்வில் ஏற்றம் பெறுவோம். மற்றும் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை நீக்கி நம் சுவிட்சம் பெறுவோம். கிருத்திகை தினத்தன்று முருகப்பெருமானை நினைத்து பூஜை செய்து வழிபட்டால் நம்மீது உள்ள தோஷங்கள் நீங்கும். மற்றும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது படிப்படியாக குறையும்.
மற்றும் நோயிலிருந்து விடுபடலாம். தீராத நாள்பட்ட நோயிலிருந்து விடுபடலாம் மற்றும் குழந்தை இன்மை என்றால் குழந்தை பாக்கியம் கிட்டும். திருமண தடைகள் நீங்கும். அனைத்து செல்வங்களும் வந்து சேரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கிருத்திகை தினத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. முருகனை நினைத்து நாம் நாளைய தினம் வழிபட்டு நம் வாழ்வில் ஏற்றம் பெறுவோம். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பயனடையட்டும், மேலும் ஒரு புண்ணியம் கிட்டும். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.